வணக்கம் ஐயா. ஐயா, நம்மளுடைய நீங்கள் உங்களை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க, எந்த சூழ்நிலையிலையும் உங்களை நீங்கள் மாற்றிக்க தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஐயா. இப்போது நம்மளுடைய கேரக்டரோ இல்லை நமக்கான நம்மளுடைய இயல்போ மற்றவங்களை பாதிக்குது இல்லையா? இப்போ கோவப்படுறதோ இல்லை ஒரு டக்குன்னு ஒரு வேர்ட் வந்து நம்ம பேசுகிறதோ அது வந்து மற்றவங்களை பாதிக்கும் போது நம்மளை நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அது நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கும் போது அது நீங்கள் சொல்கிறதுனா நீங்கள் உங்களை மாற்றிக்கவே தேவையில்லை, உங்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நம்ம எப்படி நமக்குள்ளே அந்த மாற்றம் ஏற்படும்? நல்ல கேள்விதான். ஆனால் ஒரு சராசரி மனிதனுடைய அணுகுமுறை எப்போவுமே நம்மளை மாற்றிக்கிட்டால் தான் பரவாயில்லங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். இப்போ இதில் என்னன்னு சொல்லிங்கன்னா, நாம் தான் நாம் சரியாக இருந்தால் நம்ம செயல் நல்லாயிருக்கும், நாம் சரியா இல்லாததுனால தான் செயல் தப்பாக இருக்குங்கிற மாதிரி. அதனால் அந்த பிளேம் எல்லாத்தையும் நம்ம தரப்பில் தூக்கி போட்டுடுறோம், போட்டு நம்மளை மாற்றுறது எப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிக்கிடுறோம். உங்களை பொறுத்தளவில் நீங்கள் உங்களுடைய இயல்பு ஒரு டைப்பாக இருந்துகிட்டு இருக்கு, உங்களை அறியாமல் வெளிப்படுது. உங்களுக்கு கோபம் வருதோ பயம் வருதோ வருத்தம் வருதோ எதுலாம் உங்களை அறியாமலே வந்துடுது, வந்து முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போன பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் உங்களை நீங்களே சரி பண்ணணும் நிட்டுச்சுரி முயற்சி பண்ணுறீங்க. சொல்லப்போனான்னு சொன்னால் அது அந்த உங்கள் அந்த நேரத்தில் வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே இல்லாமல் போயிடுது. அது இருக்கும்போது உங்களை நீங்கள் சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க, அது முடிஞ்சு போன பிறகு தான் உங்களை சரி பண்ணணும்னு. ஆமாம். அப்போ இதில் என்னென்னு சொல்லிச்சோம்னா, ஆனால் அதே நேரத்தில் உங்கள் செயல் வந்து எப்படி இருக்கணுங்கிறது அது எல்லாருக்கும் சரியானது தான். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தட்ட கோவப்படுறது, ஒருத்தட்ட அன்பாக பேசுகிறது, அப்போ அடுத்தவங்களோட எப்படி நம்ம ரிலேட்டடாக இருக்கணும் ங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் நேர்தான் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் அப்போ என்ன கொஞ்சம்னா, உங்கள் செயல் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கிடுங்க. அதுதான் முக்கியம். உங்களுக்கு என்னென்ன இயல்பு உங்கள் கையில் இல்லை, அதுதான் காரணம். முக்கியமாக நினைச்சா உங்களை மாற்றணும்னா மாற்ற முடியுமா? உங்களால் கோபமே வராமல் இருக்கிறதோ அல்லது பயமே வராமல் இருக்கிறதோ உங்கள் கையில் இல்லை, உங்களை மீறி வருது. உங்களை மீறி வரா உங்களை மீறி செயல்படக்கூடியது போய் நாமளே கையில் எடுத்து நான் சரின்னா சரி பண்ணுவேங்கிறதே வந்து முடியாத தப்பான ஒன்று அது. ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு பாதிப்படையுது, இல்லை உன் கேரக்டர் இப்படி இருக்குது, என்ன இப்படி பேசுகிற அப்படின்னும்போது, ஓ நம்ம இன்னும் நம்ம தப்பாக இருக்குமோ, இன்னும் நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா மற்றவங்களுக்கு அது பாதிப்பாக இருக்குதே அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லா விதமான இயல்புகளும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பயப்படக்கூடிய இயல்பு நம்மகிட்ட இருக்குது, வருத்தப்படக்கூடிய இயல்பும் இருக்குது. இதில் எந்த இயல்பும் நம்ம மாற்றவே முடியாது, அது இருக்க தான் செய்யும், பெர்மனெண்ட்டாக தான் இருக்கும். அது அப்ளிகேஷனில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். சொல்லப்போனான்னு சொன்னால், எந்தெந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், என்னங்கிறதுல நீங்கள் ஒரு நிதானத்தை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அது காலப்போக்கில் வந்து தேவைக்கு தகுந்ததை அது எடுத்துக்கிடும். உள்ளேருந்து என்ன இயல்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடும். கோவம்னா கோபத்தை எடுத்துக்கிடும், பயம்னா பயத்தை எடுத்துக்கிடும், அன்பு வேணும்னா அன்பு எடுத்துக்கிடும். என்னென்ன இயல்பு நமக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி உடைய ஒரு அடி தானாகவே வந்துடும் அது. அப்போ உங்கள் கவனம் இருக்கணும்னு சொன்னால், செயலை நோக்கி உங்கள் கவனத்தை திருப்புங்க. அதுலேயும் இன்னொரு டவுட்டுங்கய்ய, நம்ம வந்து உள்ளே பார்க்காதீங்க, உள்ளே எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா. ஆனால் அது உள்ளே பார்க்கக்கூடாதுன்றது சில சமயம் நமக்கு தெரியவே மாட்டேது. அந்த அர்ஜென்ட்டில் ஏதோ டென்ஷனாக ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த டென்ஷன்லேயே தான் நம்ம இருக்கிறோம். உள்ளே பார்க்கக்கூடாது அப்படின்றது நமக்கு சில சமயம் பல சமயங்கள் நமக்கு ஞாபகமே வர மாட்டேது. நான் முகாம் வந்துட்டு 6 மாதம் ஆகுதுங்க ஐயா, செப்டம்பர் மாதம் வந்ததுங்க ஐயா. அதுலேயே 2-3 ஆயிட்டு தான் என்னால் கண்டுபிடிக்கவே முடிஞ்சுது. 6 மாதத்தில் உள்ளே பார்க்கக்கூடாதுன்றதை நான் என்னால் கான்ஷியஸாக நான் ஒரு 2-3 முறை தான் நான் கண்டே பிடிச்சேன். அது வரைக்குமே நான் உள்ளே தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். சரி, மொத்தத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. செயல் சம்மந்தமாக எப்படி பண்ணணுங்கிறதுல உங்கள் கவனத்தை வச்சுக்கிட்டா போதும். உங்களை அமைக்க உங்களை சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அதுதாங்க புரிய மாட்டேது. ஏதோ ஒரு ஒரு
ஒரு டிராயிங் வரைகிறீங்க அல்லது ஒரு லெட்டர் எழுதுறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள் நீங்கள் கையை எப்படி வசிக்கணும்னுட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்களா? என்ன எழுதணும் அதில் தானே கவனம் இருக்கணும். எழுத எழுத எழுத்துக்கு தகுந்த மாதிரி கை தானாக அசைஞ்சிக்கிடுவோம்ல. அதே மாதிரி உங்கள் இயல்புகளோ உங்களுடைய பிஹேவியரோ எல்லாமே உங்கள் செயலுக்கு தகுந்த மாதிரி அதுவே தேவையானதை கொடுத்துக்கிடும். அது அதனால் இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அது நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள்ங்கிறது தானாக நடக்காது, நீங்களாக தான் பண்ணணும். அப்போ அங்கே எப்படி பண்ணணும், யார்கிட்ட என்ன பேசணும், எதை அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டணுங்கிற மாதிரி அதில் கொஞ்சம் ஏன்னா அங்கே வந்து சில நேரங்களில் அடுத்தவங்க தப்பாக நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்க செயலை வச்சு தான் அவங்க இது பண்ணுறாங்க. நீங்கள் ஆமாம், நீங்கள் செயல் வந்து கோபமாக பேசிட்டீங்கன்னு சொன்னால் கோபம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னுட்டு சொல்லி பேசலாம். கோபம் இல்லாதவங்க யார்? கோபமோ பயமோ இல்லாதவங்க யார்? வருத்தமோ இல்லாதவங்க யார்? எல்லாத்துட்டையும் எல்லா இயல்பும் இருந்தால் தான் அவங்க மனிதனே. அதனால் எந்த இயல்புலையுமே தப்பு கிடையாது, அது எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத பொறுத்து தான். அப்போ அப்ளிகேஷனில் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணிக்கிடுங்க. ஒரு அதுக்காக வந்து தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னால் தப்பை பெய்ய திருப்பி தப்பு பண்ணிட்டோமே பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அடுத்த தடவை எப்படி பண்ணுறது, ஏன்னா எவ்வளோ மிஸ்டேக்கெல்லாம் அவசரத்தில் கோபத்தை பண்ணிட்டோம், இதே மாதிரி சூழ்நிலையை அடுத்த தடவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அங்கே ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அதே ஒரு சிமிலர் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் டெய்லி வந்துட்டு தானே இருக்கும். அப்போ நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு ஒரு பாடத்தை படிச்சுக்கணும். நான் அப்போ வந்திருந்தபோது ஓசிடியில் தானே வந்திருந்தேன் நான் உங்கள் இதில். அப்போ ஓசிடி உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு 25% கொஞ்சம் குறைஞ்சிருந்து மீது 75% தான் நான் வந்திருந்தேன். ஆனாலுமே அதிலிருந்து அதனுடைய நினைவுகளும் தாக்கமும் எனக்குள்ளே நம்ம அப்படி இருந்தோமே அப்படிலாம் கஷ்டப்பட்டோமே அப்படின்றது வந்து இன்னி வரைக்கும் எனக்கு அது உள்ள நம்ம வெளியில் வந்துட்டாலும் அதனுடைய தாக்குதலும் அதோடைய தூண்டுதலும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு எதெல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் புறம்னுட்டு எடுத்துடும். உங்கள் கவனம் புறத்தில் தான் இருக்கணும் மொழியே, அகத்தை நோக்கி திரும்பவே கூடாது. அகத்தில் தான் இறைவன்ட்டு ஒப்படைச்சிருங்க, அல்லது டோட்டல் மைண்ட்டு ஒப்படைச்சிருங்க. அதை மெயின்டைன் பண்ணுறது அவரை சேர்ந்தது. அதுதான் அது அந்த ஒரே தாட்டு ஒரு சமயம் ரொம்ப பயங்கரமாக புதாகரமாக வர மாதிரி இருக்குங்க ஐயா, அதே தாட்டு வேற ஒரு சமயம் வந்து கொஞ்சம் லேசாக வர மாதிரி இருக்குது. அப்போது வந்து ரொம்ப அதிகமான வீரியத்தோடு வரும்போது பயம் அதிகரிக்குது. அப்போ அது நடந்துருமோ அந்த மாதிரியான தாட்டு. அப்போது அதே மாதிரி ஒரே குறிப்பிட்ட தாட்டு அந்த ஒரு டைமிங்கில் ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க ஐயா. அதுவும் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் தான் வருதுன்னு தெரியுதுங்க ஐயா. இருந்தாலும் அது அது தாக்கம் இருந்துட்டு தான் இருக்கும், படிப்படியாக தான் குறையுமா. வந்து இயற்கையினுடைய இறைவனுடைய வெளிப்பாடுன்ட்டு எடுத்துக்கிடுங்க, அதுக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்துருங்க. நல்ல பேர் உங்களுக்கு என்ன இது வருதுன்னா ஓசிடிங்கிற பேரை விட்டுட்டு இறைவனுங்கிற பேரை கொடுத்துரு, இறைவனுடைய வெளிப்பாடுன்ட்டு எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல பேர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது தன்னைத்தானே சரியாயிடும். நீங்கள் வந்து ஓசிடின்னு என்னாச்சின்னு சொன்னால் உங்களுக்கு வேலை அங்கே வந்துடும், உங்களை சரி பண்ணணுங்கிற வேலை, அதை ரெகுலேட் பண்ணணுங்கிற வேலைலாம் வந்துடும். அதனால் உங்களை வந்து சரி பண்ணி சரி பண்ண முடியாது, ஃப்ரீயாக விட்டால் சரியாயிடும். அதனால் உங்களை மீறி வர்றது எல்லாமே அதுக்கு ஒரு ஓசிடிங்கிற பேரை விட்டுட்டு இறைவனுங்கிற பேரை கொடுக்கும். அது வந்து ஒரு ஒரு டைம் வந்துட்டு கண்ட்ரோல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுங்க ஐயா. ஒரு ஒரு டைம் வந்து நம்ம கண்ட்ரோல் மீறி நம்மளால் அதை அது அகம் தான் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அது தாக்கம் ரொம்ப வீரியமாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடிய மாட்டுதுங்க ஐயா. உங்களை மீறதெல்லாம் இறைவனுடைய அம்சமாக எடுத்துடுங்க. உங்கள் கண்ட்ரோலுக்கு உட்பட்டது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்து செயல்படுங்க. உங்களை கண்ட்ரோலை மீறி போனதுன்னா இறைவனுடைய செயலாகவே இருக்குது. எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அது முடிவை பொறுத்தது தானே. அது உங்களுடைய செயலாக இருந்தோம்னா கில்ட்டி ஃபீலிங் வரும், தப்பு பண்ணிட்டோமோ பண்ணிட்டோமோன்னு வரும். உங்கள் மீறின செயலெல்லாம் இறைவனுடைய செயலாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது அதுவே தானே தனித்தானே சரி. சரி சரி, நல்லதுங்க ஐயா, ரொம்ப நன்றி.